டாக்டர், இப்போ பொதுவாக மக்களுக்கு வந்து வலிகளுக்கு அக்கிபஞ்சர் நல்லா ஒர்க் பண்ணும், ஹெர்னியா, யூட்ரஸ் கம்ப்ளைன், இந்த மாதிரி க்ரானிக் டிஸார்டர்ஸ்க்கு வந்து வேலை பண்ணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. நிச்சயமாக, அதாவது ஒரு நோயாளி வலியோடு சிகிச்சை எடுத்துக்கும் போது சிகிச்சை செய்த உடனே வலி குறைவதே அவர் உணர்வார். அதுக்கு வந்து அவர் இன்னொரு பரிசோதனை செய்து கொள்ளணுன்ற அவசியம் இல்லை. அதனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அக்குபஞ்சர் வந்து வலிகளுக்கான சிகிச்சை அப்படின்னு சொல்லி. ஒரு வகையில் இது அக்குபஞ்சருக்கு ஒரு மெரிட் தான். ஏன்னா அக்குபஞ்சர் ஊசியை நம்ம உடம்பில் செருகிய உடன் இயல்பாகவே நம்ம உடம்புக்குள்ள வலியை குறைக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து நம்ம உடம்பில் சுரக்குது. அது உடனடியாக வலியை குறைக்குது, அது நோயாளி உடனடியாக உணர்றார். மற்ற பிரச்சனைகளில் அந்த பாதிப்பு சரியாயிடுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில பரிசோதனைகள் தேவைப்படும். ஸோ இதுதான் காரணம். மற்றபடி அக்குபஞ்சரில் விபத்து தவிர எல்லா நிலைகள்லையும் நம்மால் சிகிச்சை அளிக்க முடியும். ஓகே டாக்டர், ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்க கேள்வி கேளுங்க சார். டாக்டர் கிட்ட உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து அபூபக்கர், காயல்பட்டினத்துல இருந்து பேசுறேன். கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. அதாவது நான் வந்து பொதுவா ஒரு 10 இயர்ஸ் ஆக அக்குபஞ்சர் மேல அந்த அளவுக்கு அபரீத எனக்கு நம்பிக்கை உண்டு, இருந்துச்சு. ஆனா ஒரு 2-3 இயர்ஸ் பேக் இங்க மதுரையில இருந்து ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் வந்து எல்லாம் அக்குபஞ்சர், எனக்கு வந்து சுகர் பிரச்சனை, நியர்லி அபவுட் 20 இயர்ஸ் பேக், 20 இயர்ஸ் ஆக சுகர் இருக்குது. பட் இங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 சிட்டிங்ஸ் வந்து சுகர் இருக்கு. அக்குபஞ்சர் வந்து இங்க டெய்லி வந்து எனக்கு 1 வீக் ஒரு தடவை வந்து எல்லாம் வந்து அக்குபிரஷர் எல்லாம் பண்ணாங்க. ஆனா பேடா நான் சொல்லுவேன், ஐ எம் வெரி சாரி டு சே தட் 1% கூட எனக்கு சுகர் வந்து போகவே இல்லை. ஏன்னா பிஃபோர் த டெஸ்ட் சுகர் டெஸ்ட் எடுத்தேன், ஆஃப்டர் த அக்குபஞ்சர் பிறகு டெஸ்ட் எடுத்தேன். அப்ப டாக்டர் கூட வந்து எல்லாம் கிளியர் ஆயிட்டான்னு சொல்லி மேடையில சொல்லுங்கன்னா, சாரி நான் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அந்த மாதிரி பொய்யா சொல்றதுக்கு எனக்கு இல்லை. ஆனா இன்னும் ஸ்டில் அக்குபஞ்சர் மேல எனக்கு வந்து இன்னும் முழு நம்பிக்கை இருக்கு. ஓகே, ஆனா வந்து அந்த அளவுக்கு அந்த எனக்கு பண்ண பிறகு அட்லீஸ்ட் ஒரு 5-10% எனக்கு வந்து ஒரு வேரியேஷன் தெரிஞ்சிருந்தேன்னா எனக்கு ஒரு அதான் உங்களுக்கு அதுல வந்து எந்த விதமான பலனும் கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இப்போ நான் உங்க கேள்விக்கு உங்களுடைய அனுபவத்துக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். சொல்லுங்க. இப்போ அக்குபஞ்சர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆமாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஏன்னா நான் வந்து ஒரு 15-20 இயர்ஸ் பேக் நான் நிறைய அந்த ஒரு குறிப்பிட்ட மருத்துவர் கொடுத்த சிகிச்சையால உங்களுக்கு பலன் இல்லைன்றதுனால என்டையர் சிஸ்டத்தை நீங்க குறை சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து 1000-கணக்கான நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கியிருக்கிறேன். ஆனா சில நோயாளிகள் என்கிட்ட வந்து குணம் கிடைக்கல அப்படின்னும் போது சிஸ்டத்தை நான் குறை சொல்ல முடியாது. நோயாளியிடம் என்ன பிரச்சனை இருக்கு, சிகிச்சை அளித்த முறையில் என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனுமானிக்கணும். அது மட்டும் இல்லாம டயாபெட்டிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து என்னுடைய அனுபவத்துல தொடர் சிகிச்சை தான் பலன் தரும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 நாள் சிகிச்சையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில செய்து கொள்ளக்கூடிய சிகிச்சையோ பலன் தராது. சில அக்குபஞ்சர் சிகிச்சையாளர்கள் செய்யும் தவறுக்கு அக்குபஞ்சர் சிஸ்டம் வந்து பொறுப்பேற்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? எல்லா துறையிலுமே வந்து சிறந்தவர்கள் இருக்காங்க. அதே போல அக்குபஞ்சர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிஸ்டம் தெரியாம சிகிச்சை அளிக்கிறவங்களும் இருப்பாங்க. அதே போல சார், இப்ப ஒரே ஒரு இன்சிடன்ட் நான் சொல்லிடுறேன், 1 மினிட் எனக்கு பேச சொல்லுங்களேன். அதாவது நான் அக்குபஞ்சர் பண்ணிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு ஒரு பெரிய ஹார்ட்ல வந்து மாசா மொத்தமா பண்ணாங்க. ஒவ்வொரு டைப்பா பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒன் ஆஃப் த டாக்டர் சொன்னாங்க, நீங்க வந்து இதே மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கிலீஷ் மத்தியத்துக்கு போங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஆனா நான் ஸ்டில் இன்னும் இங்கிலீஷ் மத்தியம் நான் போவே விரும்பல, போகல. அது மேல நான் என்ன பண்ணேன், அந்த சித்தா வைத்தியத்தினுடைய டேப்லெட் போட்டுருக்கேன், எனக்கு அதுல ஐ எம் கெட்டிங் பெனிஃபிட். ஓகே, இப்போ உங்க பிரச்சனைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நல்ல தகுதியான ஒரு மருத்துவர்கிட்ட போகணும். நீங்க அது எப்படி நான் வந்து அனலைஸ் பண்றது? அது இஸ் எ குட். நீங்க இப்போ மருத்துவர்கிட்ட பேசும்போது உங்களால நிச்சயமா அனுமானிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையில வந்து பல மொடாலிட்டிஸ் இருக்கு, பல வித்தியாசமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த அக்குபஞ்சரை வந்து நான் ப்ரானிக் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இப்போ அக்குபஞ்சர் இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குது. எப்படி இந்த சிஸ்டம் வந்து ஒரு நோயாளியை வந்து ஒரு தனி பிரபஞ்சமாக பார்க்குதோ, அதே மாதிரி ஒரு வைத்தியர் கூட நோயாளிக்கு வந்து ஒரு யூனிக், ஒரு தனித்தன்மை வாய்ந்தவராக தான் இருப்பார். ஒரு அக்குபஞ்சர் சிகிச்சையாளர் வழங்குவது போன்ற அதே சிகிச்சையை வந்து இன்னொரு அக்குபஞ்சர் சிகிச்சையாளர்கிட்ட நீங்கள் பெற முடியாது. அதனால் இந்த ஃப்ரீக்குவன்சி பிட்வீன் தி ஹீலர் அண்ட் தி பேஷண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இதில். அதனால் உங்களுக்கு விரைவில் ஒரு நல்ல சிகிச்சையாளர் கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். உங்க பிரச்சனை அக்குபஞ்சர் மூலமாகவே தீரும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. அடுத்த காலர்.